குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு ஒரு புது யூனிட் ஆரம்பிக்க போகிறோம் எலக்ட்ரோ அனாலிட்டிக்கல் மெத்தட்ஸ் இந்த எலக்ட்ரோ அனாலிட்டிக்கல் மெத்தட்ஸில் ஒரு பதிமூணு சப் டாபிக்ஸ் இருக்குது ஸோ ஒரு நாளைக்கு ரெண்டு டாபிக் அல்லது மூணு டாபிக்னு சொல்லி நம்ம படிக்க போகிறோம் இன்னைக்கு நம்ம ஃபோர் பாயிண்ட் ஒன் இது நம்முடைய யூனிட் ஒன் யூனிட் ஃபோர் அதனால இது ஃபோர் பாயிண்ட் ஒன் சொல்லி சொல்கிறேன் எலக்ட்ரோ அனாலிட்டிக்கல் மெத்தட்ஸோடைய இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம் இஜிஏ ஆர் எலக்ட்ரோ கிராவிமெட்ரி இஸ் ஏ Complete கம்ப்ளீட் of ஆஃப் சொல்யூஷன் ஃபார் எ சஃபிஷியன்ட் லென்த் ஆஃப் டைம் ஸோ இந்த எலக்ட்ரோகிராவியூமெட்ரிக் அனாலிசிஸ் இஜிஏ அது வந்து ஒரு Electrolysis செல்லு நம்ம என்ன சொன்னோம் வச்சுக்கணும் அதில் sufficient டைமாக நம்ம அப்ளை பண்ணி அதில் கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது சொல்யூஷனில் உள்ள எல்லா மெட்டலயான்ஸும் கேத்தோர்ட்டில் போய் டெபாசிட் This technique is used for the determination of concentration of metal ion in solution. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன செய்யலாம்னா கான்சன்ட்ரேஷனை கண்டுபிடிக்கலாம் ஒரு சொல்யூஷனில் எவ்வளோ மெட்டல் அயான்ஸ் இருக்குதுன்னு சொல்லி ஸோ இது ஒரு எலக்ட்ரலிசிஸ் செட்டப் இது வந்து ஒரு பீக்கர் அல்லது ஒரு பாத்திரம் இருக்குது அதில் ஒரு நம்ம எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன் சொல்லி சொல்லப்படக்கூடிய ப்ளஸ் சார்ஜ் மைனஸ் சார்ஜ் உள்ள ஒரு மெட்டல் அயான்ஸ் எடுத்துக்கிறோம் அது காப்பர் குளோரைடு நிக்கல் குளோரைடு நிக்கல் சல்ஃபைடு எதுனாலும் நினைச்சலாம் இருக்கலாம் தண்ணி ஊற்றினோன்னே அது கரைஞ்சிருக்கும் இப்போ அந்த சொல்யூஷனில் காப்பர் ஸோ காப்பர் டூ ப்ளஸ் இருக்குது அதில் நம்ம கேத்தோடு ஆனோடு நம்ம வச்சு அதில் கரண்ட் நம்ம பாஸ் பண்ணுறம்போது நிறைய அமௌண்ட் டைம் கொடுக்கணும் நிறைய டைம் கொடுக்கும்போது கம்ப்ளீட்டாக நினச்சினா அந்த மெட்டல்ஸ் டெபாசிட் ஆகிரும் சொல்யூஷனில் உள்ள மெட்டல் கேத்தோடில் போய் டெபாசிட் ஆகிரும் ஸோ இந்த சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் டைம் கொடுக்கும்போது எல்லா மெட்டலும் கேட்ட கேத்தோடில் போய் டெபாசிட் ஆகிரும் அப்போது கேத்தோடுடைய இனிஷியல் வெயிட்டு நமக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஃபைனல் வெயிட் நம்ம பார்க்கும்போது எவ்வளவு மெட்டல் அதில் டெப்பாசிட்டாக இருக்குதோ அதுதான் சொல்யூஷன்லேருந்து வந்திருக்குது அப்போ சொல்யூஷனில் இவ்வளவு கான்சன்ட்ரேஷனில் மெட்டலயான்ஸ் இருந்திருக்குன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க முடியும் த ப்ரின்ஸிபல் ஆஃப் திஸ் அனாலிசிஸ் இஸ் குவான்டிடேட்டிவ் எலக்ட்ரோ டெபாசிஷன் ஆஃப் த மெட்டல் ஃப்ரம் ஏ சொல்யூஷன் ஆன் ஏ கேத்தோட தட் இஸ் ஒர்க்கிங் எலக்ட்ரோட் ஸோ ஒரு சொல்யூஷனில் மெட்டல் மெட்டலையான்ஸ் இருக்குது இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஸோ இதுதான் எலக்ட்ரோ டெபாசிஷன் நம்ம இந்த பாத்திரங்களில் காப்பர் பிளேட்டிங் கொடுக்குறதுலாம் இந்த மாதிரி தான் ஒரு காப்பரை ஆனோட வச்சுக்கிடுவாங்க ஒரு பாத்திரத்தில் அது எந்த அளவுக்கு காப்பர் கோட்டிங் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு எலக்ட்ரானிசிஸ் செல்லுக்குள்ளே அந்த சொல்யூஷனுக்குள்ளே முக்கிய வச்சுருப்பாங்க சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் டைம் கொடுக்கும்போது அது குறிப்பிட்ட அளவு டெபாசிட் பண்ணி விட்டுரும் ஸோ அந்த காப்பர் கோட்டிங் இருக்கிறது நமக்கு தெரியும் தென் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மெட்டலாயான் ப்ரெசென்ட் இன் த ஹோல் ஆஃப் த சொயூஷன் இஸ் டிடர்மின்ட் ஃப்ரம் த வெயிட் ஆஃப் த மெட்டல் டெபாசிட்டட் அட் தி கேத்தோட் ஸோ அந்த கேத்தோடைய இனிஷியல் வெய்ட்டு ஃபைனல் வெயிட் நமக்கு தெரிஞ்சதுன்னா அந்த டிஃப்ரென்ஸ் தான் சொல்யூஷன்லேருந்து போய் சேர்ந்த மெட்டலோடைய கான்சன்ட்ரேஷன் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இதுக்கு ரெண்டு லா இருக்குது ஒன்று ஓம்ஸ்லா இன்னொன்று ஃபேரடைஸ் லா ஸோ ஓம்ஸ் லா அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா த கரண்ட் ஐ இஸ் டேரக்ட்லி ப்ரொப்போசல் டு த அப்ளை இஎம்எஃப் இ அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொப்போசல் டு த ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஸோ ஐ ஈக்குவல் டு இ பை ஆர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஃபேரடே லால ரெண்டு இருக்குது ஃபேரடைஸ் ஃபஸ்ட் லா த அமௌண்ட் ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ் டபிள்யூ டெபாசிடட் அட் எனி எலெக்ட்ரோ டியூரிங் எலெக்ட்ரஸிஸ் இஸ் ப்ரப்போஷனல் டு தி குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி தட் இஸ் கியூ பாஸ்ட் த்ரூ தி எக்ட்ரோலைட் ஒரு ஒரு செல்லுக்குள்ளே எவ்வளவு கரண்ட்டு நம்ம பாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து அந்த அளவுக்கு மெட்டல் மெட்டரியல் டெபாசிட் ஆகும் நிறைய நேரம் நம்ம கரண்ட்டு நிறைய நம்ம ச டைம் கொடுத்து நிறைய கரண்ட்டு கொடுத்தோம்னா நல்லா டெபாசிட் ஆகும் கொஞ்சம் கம்மியான கரண்ட் நம்ம கொடுத்தோம்னா கம்மியான மெட்டல்ஸ் போய் டெப்பாசிட் ஆகும் ஸோ டபுள்யூ இஸ் டைரக்ட்லி ப்ரொப்போஷல் டு க்யூ அதை ஈக்குவேட் பண்ணும்போது டபுள்யூ இஸ் இஸ் ஈக்குவல் டு செட் சொல்லி சொல்கிறோம் ஸோ கியூ ஈக்குவல் டு சிடி அப்படின்னு சொல்லி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது

அதில் ஒரு செல்லுக்குள்ளே காப்பர் வச்சுருக்கோம் இன்னொரு இதில் ஏஜிசிஎல் வச்சுருக்கிறோம் இன்னொன்று இதில் பிஏசிஎல் வச்சுருக்கோம் நீங்கள் இப்போ இதில் மெட்டல்ஸ் வந்து காப்பர் சில்வர் பேரியம் இதில் பார்த்தீங்கன்னா காப்பருடைய அட்டாமிக் நம்பர் டுவெண்ட்டி நைன் ஏஜிக்கு ஃபார்ட்டி செவன் பிஏக்கு ஃபிஃப்டி சிக்ஸ் அப்போ அதோடைய சைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சரியா காப்பருக்கு சின்னதாக இருக்கும் ஏஜிக்கு பெருசாக இருக்கும் பிஏக்கு அதோட பெருசாக இருக்கும் ஸோ இப்போ மூணுமே ஒரே நேரத்தில் சுவிட்ச் ஆன் பண்ணி ஒரே நேரத்தில் நம்ம கெமிக்கல் ரியாக்ஷனை நடத்தினோன்னா அந்த கேத்தோர்டில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கழித்து ரியேஷனை மொத்தமாக அணைச்சிடுறோம் பார்த்திங்கன்னா காப்பர் நிறைய போய் டெப்பாசிட்டாக இருக்கும் ஏஜி கொஞ்சம் கம்மியாக டெப்பாசிட்டாக இருக்கும் பிஏ அதை விட கொஞ்சம் கம்மியாக டெப்பாசிட்டாக இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த சைஸு நம்ம என்ன தான் குறிப்பிட்ட டைம் குறிப்பிட்ட அளவு கரண்ட்டு கொடுத்தாலும் இங்கேருந்து அது மூவ் ஆகிறதுக்கு அந்த சைஸும் முக்கியமாக இருக்குது ஸோ சின்ன ஆட்டம்ஸ் இருக்குது வேகமாக போய் டெபாசிட்டாகிடும் பெரிய ஆட்டமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மியாக தான் டெபாசிட்டாக இருக்கும்

தஸ் திஸ் பேக் இஎம்எஃப் இஸ் ஓவர் கம் டியூரிங் எலக்ட்ரலிசிஸ் ஸோ நாம் ஒரு கரண்ட்டை நம்ம உள்ளே கொடுத்தோம்னா சொல்யூஷன்லேருந்து ஒரு கரண்ட்டை நினைச்சோம் நம்மளை எதிர்த்து நிற்கும் ஸோ இதுதான் நம்ம பேக் இஎம்ஆப்னு சொல்லி சொல்கிறோம் இதை நம்ம ஓவர் கம் பண்ணணும் த மினிமம் அப்ளைடு பொட்டன்ஷியல் ரெக்ய்டு ஓவர் கம் த பேக் இஎம் ஆஃப் டியூ டு போலரைசேஷன் ட்யூரிங் எலக்ட்ரலிசிஸ் இஸ் நோன்எஸ் டிகம்போசிஷன் பொட்டன்ஷியல் ஸோ சொல்யூஷன் ஒரு பேக் இஎம்எஃப் கொடுக்குது நாம் ஒரு கரண்ட்டை கொடுக்குறோம் குறிப்பிட்ட கரண்ட் கொடுக்கும்போது நாம் என்ன செய்வோம்னா அந்த பேக் இஎம்எஃப் ஓவர் கம் பண்ண ஆரம்பிப்போம் ஸோ அந்த பேக் இஎம்எஃப்ஐ ஓவர் கம் பண்ணுறதுக்கு நாம் எவ்வளவு கரண்ட் கொடுக்குறோமோ அதை டீ கம்போசிஷன் பொட்டன்ஷியல்னு சொல்லி சொல்கிறோம் லெட் அஸ் கன்சிடர் த எலக்ட்ராலிசிஸ் ஆஃப் டைலூட் சொல்யூஷன் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் யூஸிங் பிளாட்டினம் எலக்ட்ரோஸ் ஸோ பிளாட்டினம் எலக்ட்ரோஸ்ஸை நம்ம வச்சுக்கிட்டோம் ஆனோட கேத்தோடல இருக்குது உள்ள காப்பர் சொல்யூஷன் நினைச்சது இருக்குது காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் இருக்குதுன்னு சொல்லி வச்சுக்கிடுங்க இந்த அப்ளைட் பொட்டன்ஷியல் கிராஜுவலி இன்க்ரீஸஸ் ஆஸ் த கரண்ட் இன்க்ரீசஸ் இஸ் ஷோன் இன் விச் இஸ் ஷோன் இன் தி ஃபிகர் திஸ் ஃபிகர் ஸோ இப்போ நம்ம என்ன சொன்னோன்னா இதுக்குள்ளாடி கரண்ட்டு கொடுக்குறோம் கரண்ட் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு கிராஃப் நினைச்சிது நமக்கு கிடைக்கும் ஸோ ஆரம்பத்தில் ஏ டு பி ரொம்ப ஒன்று கரண்ட்டு சேஞ்ச் ஆகலை பிலேருந்து சி வரைக்கும் நினைச்சது வேகமாக அது இம்ப்ரூவ் ஆகி போகிறத நம்ம பார்க்கலாம் உயர்ந்து போகிறத பார்க்க முடியும் இனிஷியலி ஃப்ரம் ஏ டு பி தெர் இஸ் நோ அப்ரிஷியபிள் கரண்ட் வில் ஃப்ளோ த்ரூ த சிஸ்டம் அண்டில் சம் மினிமம் பொட்டன்ஷியல் இஸ் அப்ளைடு ஆஃப்டர் பி த கரண்ட் வில் இன்க்ரீஸ் அலாங் பிசி ஆஸ் த அப்டேட் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸர்ஸ் ஸோ ஏலேருந்து பி வரைக்கும் ரொம்ப சேஞ்ச் இல்லை பிலேருந்து சி வரைக்கும் ரொம்ப என்ன இன்க்ரீஸ் ஆகி போகுது த கவுஸ் ஏபி அண்ட் பிசி மீட் அட் த பாயிண்ட் டி பை எக்ஸ்ட்ரா பொலேஷன் ஸோ ஏயும் பிஐ நம்ம சின்ன ஒரு நேர்கோடு மாதிரி கொண்டு போகிறோம் சிஐயையும் டிஐ நம்ம நேர்கோடு மாதிரி கொண்டு வந்தோம்னா அது ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் என்ன டச் பண்ணுது டிங்கிற பாயிண்டில் திஸ் பாயிண்ட் டி இஸ் நோன் அஸ் டீ கம்போசிஷன் பொட்டன்ஷியல் ஜெனரலி த டிகம்போசிஷன் பொட்டன்ஷியல் டி

ஓவர் வோல்டேஜ் இப்போ நம்ம ரெண்டாவது ஒரு சின்ன டாபிக் படிக்க போகிறோம் ஓவர் வோல்டேஜ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ அண்ட் தியரட்டிக்கல் வேல்யூ ஆஃப் தி சொல்யூஷன் இஸ் கால்ட் அஸ் ஓவர் ஓல்டேஜ் ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ தியரட்டிக்கல் வேல்யூன்னா இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்ட போகிறீங்க அந்த வீடு கட்டுறதுக்கு இருபது ரூபா முப்பது லட்ச ரூபா ஆகுதுன்னு சொல்லி நீங்கள் எஸ்டிமேட் போட்டிருக்கீங்க முப்பது லட்ச ரூபா ஆகுதுன்னு வைங்களேன் எஸ்டிமேஷன் ஆனால் முடிஞ்சு நீங்கள் வீடெல்லாம் கட்டி முடிஞ்சு பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு கரெக்டாக நிற்காது ஒன்று முப்பத்தி எட்டு முப்பத்தி அஞ்சுன்னு சொல்லி கூடிடும் அல்லது இருபத்தி எட்டு இருபத்தொம்போதுன்னு சொல்லி குறைஞ்சி நிற்கும் ஸோ இந்த டிஃப்ரென்ஸை தான் நம்ம நினச்சிரும் ஓவர் வோல்டேஜ் சொல்கிறோம் நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும்போது அதுக்கு தியரட்டிக்கலாக இவ்வளோ வேல்யூ வரும் அப்படின்னு நமக்கு தெரியும் அதை நம்ம செஞ்சு பார்த்தோம்னா அந்த வேல்யூல நிற்காது கூடலாம் அல்லது குறையலாம் மேக்ஸிமம் அது கூட தான் செய்யும் அதனால் தான் ஓவர் வோல்டேஜ் சொல்லார் இந்த மேக்னிடியூட் ஆஃப் ஓவர் வோல்டேஜ் டிபெண்ட்ஸ் அப்பான் மெனி ஃபேக்டர்ஸ் நிறைய ஃபேக்டர்ஸ் அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது இட்ஸ் வேல்யூ இஸ் லோ ஃபார் மெட்டல் டெபாசிஷன் அண்ட் ஹை ஃபார் லிபரேஷன் ஆஃப் கேசஸ் இந்த ஓவர் வோல்டேஜோடைய வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் எப்போது அப்படின்னா ஒரு சொல்யூஷன்லேருந்து மெட்டால் போய் கேத்தோரில் டெபாசிட் ஆச்சுன்னா ஓவர் ஓல்டேஜ் கம்மியாக இருக்கும் வேல்யூ டிஃப்ரென்ஸ் ஒருவேளை ஹைட்ரஜன் ஆக்சிஜன் மாதிரி பிரிஞ்சு போச்சுன்னா அதுக்கு அதிகமாக இருக்குது ஸோ மெட்டல் டெபாசிஷனுக்கு கம்மியாக இருக்கும் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பவுல்ஸ்லாம் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அல்லது இந்த கேஸில் ஹைட் ஹைட்ரஜனும் குளோரினும் பவுல்ஸ் வர்ற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இதில் மாதிரி இருந்துச்சுன்னா ஓவர் ஓல்டேஜுடைய வேல்யூ வந்து அதிகமாக நினச்சி இருக்குது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட அதிகமாக இருக்கும் இட் இன்க்ரீஸஸ் ஜென்ரலி வித் இன்க்ரீஸ் இன் கரண்ட் டென்சிட்டி அண்ட் டிக்ரீஸ் வித் த இன்க்ரீஸ் இன் டெம்ப்ரேச்சர் ஸோ கரண்ட் டென்சிட்டி அதிகமாக அதிகமாக இது வந்து இது அதிகமாகிச்சே இப்போ ஓவர் ஓல்டேஜ் ஒருவேளை டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா ஓவர் வோல்டேஜோட வேல்யூ குறையுது ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி நம்ம பார்த்த ஒரு சின்ன ஃபோர் பாயிண்ட் ஒன் அப்படிங்கக்கூடிய ஒரு குட்டி டிராபிக் நம்ம இதை ரெண்டு இடவை நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு டிஸ்கஸ் பண்ணுங்கள் நான் நோட்ஸ் அனுப்புகிறேன் ஏதாவது டவுட் இருந்துச்சு நான் கிட்டே கேளுங்க மீதி உள்ள இன்னொரு ரெண்டு டாபிக் நான் இப்போ போட்டு விட்றேன் தேங்க்யூ காட் ப்ளஸ் யூ